श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकीर्तिधरे वेदान्ताचार्यवर्यो मे संविधत्तां सदाशिवे अस्मत् गुरुपरम्पराये नमः इतिपर्यन्तं मदन सांख्याय அதன் பிறகு வைசேஷிகாய் அப்புறம் பௌத்தால நாலு விதமானவாள் இப்படி ஆறு மதத்தை கண்ணனம் பண்ணிட்டு அஞ்சு அதிகாரத்தினால இப்போ ஜெயனனை கண்ணம் பண்ண போற இந்த இதுல இந்த இதுல வேதத்தை ஒத்துக்காத மதம் இந்த ரெண்டு மதம் பௌத்த மதமும் ஜெயன மதமும் அந்த ரெண்டு மதத்துல ஒரு மதத்தை கண்ணனம் பண்ணியாச்சு அவன் வந்து சர்வ கணிகவாதிகள் சர்வ வைநாசிகள் அனைத்தையுமே நாசம் அடைகிறது நாசம் அடைகிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவா அப்படின்னு சொல்லக்கூடியவா அவ அப்படின்னு சொல்லக்கூடியவா அவ அந்த மதத்தை கண்டனம் பண்ணியாச்சு இப்போ இப்போ வந்து இவாளை கண்டனம் பண்ணணும் ஜெயநாள் ஜெயநாள் வந்து எல்லாமே இருக்குன்றான் எல்லாம் சத்தியம்னு சொல்றான் அவ ஜெயநாள் வந்து எல்லாமே உண்மையா இருக்குன்னு சொல்றா ஒரே ஒரு ஐக்கியம் இருக்கு வாழ்க்குள்ள என்னது அப்படின்னாக்கா எல்லாம் பரமானு காரணவாதிகள் வைசேஷிகார் பௌத்த ஆள் ஜெயநாள் அதை வந்து சைவாள் கூட அதை மாதிரி உண்டு அப்படின்னு சொல்றா ஆனால் அது அவ்வளவு பிரமாணம் இல்லை ஜெயநாளும் பரமானு காரணவாதிகள் அதனால இந்த பரமானு காரணவாதம் அதுல ஒத்த அர்த்த வைநாசிகன் வைசேஷிகன் பௌத்தனோ சர்வ வைநாசிகன் அவனுடைய கண்டனம் முடிஞ்சு போயிடுச்சு இப்ப என்ன பண்றார் அப்படின்னாக்கா வைநாசிகத்தை ஒத்துக்கல எல்லாம் நாசத்தடையதுன்னு ஒத்துக்கல பரமானுவா இருக்கு பரமானுல இருந்து வந்தது எல்லாம் அப்படின்னு சொல்ற இவா அதே மாதிரி இவாளும் வேதத்தை ஒத்துக்கல பௌத்தா மாதிரி வேதத்தையோ ஈஸ்வரனையோ ஒத்துக்கலவா அவளுக்கு அந்த ஜினம் அருகர் அப்படிங்கிறா அவ ஜின மகாவீரர் சொல்றாள் இல்லையோ அவரை ஜினமுனி ஜினமுனி கிட்டேன்னு வந்ததுனால ஜெயின மதம் அப்படின்னு பேருக்கு அது மாதிரி அருகர் அருகர் கிட்டேன்னு வந்ததுனால ஆருகத மதம் அப்படின்னு பேரு இவெல்லாம் வந்து உடம்பு விஷயத்துல விகாரமே கூடாது விகாரமே வரக்கூடாதுன்றதுனால இவெல்லாம் திகம்பர ஜெயினாள் திகம்பர ஜெயினாளா வாழலாம் இருக்கா அதான் திகம்பர ஜெயினாள் திக்குன்னு ஆகாசம் திக்கு திசை திசையே வாழ்க்கைலாம் வஸ்திரம் அதனால இவா நிர்வாணமா உடம்பு வச்சுக்கிறாவா அல்லது சில பேர் கௌபீன மாத்திரம் கட்டிப்பா சாம்பட எல்லாம் பூசிப்பான்றா சில பேர் அதெல்லாம் பூசிக்க மாட்டா அப்படிங்கிற மயில் தோப்பிலேயே எப்பொழுதும் வச்சுருப்பா மயில் தோகைய இவா வந்து அஹிந்தை எல்லாம் ஒத்துருக்கிறதா இவா சொல்லிக்கிறாரு இவாளுடைய பட்சத்துக்கு அநேகாந்தவாதம் அநேகாந்தவாதம் பேர் நம்மளதெல்லாம் ஏகாந்தவாதம் தான் ஒரு கடத்துல கடம் உண்டிதான் இருக்கு கடத்துவம் அதுதான் இருக்கு கடத்துவத்துல பிரதிவித்துவம் இருக்கு திரவியத்துவம் இருக்கு ஆனால் அது எப்படி அதுக்கு குழுமா பார்க்கணும் திரவியம் முக்க திரவியங்கள்ல கடமும் ஒண்ணு திரவியத்துல பிரதிவி ஒண்ணு அந்த பிரதிவியினுடைய தர்மம் இருக்கு பிரதிவியில கடம் ஒண்ணு இருக்கு இப்படி கிரமம் வச்சுக்கிறமே தவிர்த்து இவா என்ன பண்றாங்கனாக்கா ஒரே காலத்திலேயே சத்து அசத்து இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது நித்தியத்துவம் அனித்தியத்துவம் இந்த மாதிரி ஒன்னா வச்சுட்டு இருக்கா கிரமம் இந்த மாதிரி ஒரே சமயத்துல அனைத்து தர்மங்களும் ஒரே வஸ்துவோட இருக்கு இதுக்கு பேரு அநேகாந்தவாதம் அநேகாந்தவாதம் பேருவா இந்த அநேகாந்தவாதம்ங்கிறது நமக்கு கூட உண்டு காலபேதேனம் காலபேதேனம் நமக்கு உண்டு கடம் இருக்கிற சத்துன்னு பேர் அந்த கடம் முதல் கணத்துல இருக்கு அடுத்த கணத்துல கடம் உடஞ்சு போயிடுச்சுனாக்க அப்போ கடமானது போயிடுச்சு அசத்து அப்படின்னு சொல்லணும் இப்ப என்ன ஆச்சு காலபேதேனம் தான் நமக்கு சத்து அசத்து நித்தியம் அனித்யம் இதெல்லாம் காலபேதத்தை வச்சுருந்தா நம்ம சொல்லுவோம் ஆனா இவன் சொல்றான் ஒரே சமயத்துல இருக்கு ஒரே சமயத்துல இருக்கு அப்படின்னுட்டு இந்த ஜெயனன் சொல்றான் இன்னொரு சுவாரஸ்யம் நாம வந்து அத்வைதிகளை சொல்லச்ச பிரச்சன்ன பௌத்தாள் அப்படின்னு சொல்றோம்
அதனால அவ நம்மள பார்த்து சொல்றா பிரச்சனை ஜெயினால் நீங்கலாம் நீங்கலாம் பிரச்சனை ஜெயினால் ஜெயினால் மாதிரி அனைத்தையும் நீங்க ஒத்துக்கிறீங்க ஏன்னா நம்ம பஞ்சீகரண பிரக்கிரியை எடுத்துக்கிறதுனால எல்லாம் எல்லா வசூலும் இருக்கு போனாலும் சொன்ன மாதிரி உச்சாதிவாதத்துல ஒரு வசூல் அஞ்சு பூதங்கள் இருக்கு அதனாலதான் அஞ்சு நமக்கு தெரியறது அப்பப்ப தெரியறது எது அதிகமோ அதனால விவகரிக்கப்படுறது அதனால நாமளும் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் ஒரே வஸ்து அனைத்தும் இருக்கு நம்ம ஒத்துக்கிறோம் அதனால இது அநேகாந்தவாதம் அப்படின்னுட்டு நாமளும் அநேகாந்தவாதம் ஒத்துக்கிறோன்றதுனால நம்ம பிரச்சனை ஜெயினால் அவன் சொல்றான் ஆனா நாம என்ன சொல்றதுக்கு பதில் அப்படி கிடையாது அவ வந்து ஒரே காலத்துல இருக்குன்றான் ஒரே காலத்துல ஒரே சமயத்துல அனைத்தும் இருக்குன்னு அவ சொல்றான் நாங்க அப்படி ஒத்துக்கல காலபேதம்தான் இருக்குது எப்படின்னா பாருங்க ஒரு கயத்துல அல்லது ஒரு கிழிஞ்சல பார்த்து வெள்ளின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்துல அது கிழிஞ்சுன்னு தெரியல எழுதியோ வெள்ளின்னு தெரிஞ்சது அந்த சமயத்துல வெள்ளி ஒண்ணுதான் குறிச்சது அப்புறம் பாரத ஞானம் வந்துருச்சு இது வெள்ளி இல்லை மேதம் ரஜதம் சுத்திரேஷா இது கிழிஞ்சல் தான் இது இல்லை வந்து வெள்ளி இல்லை அப்படின்னு பாரத ஞானம் வந்த உடனே நம்ம பார்க்கச்சு தெரிஞ்சுக்கிறோம் இதனா காலப்பேதான் ஒரே காலத்துல நம்மளால அனுபவிக்க முடியல அது இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஒரே காலத்துனால நம்ம தெரிஞ்சுக்க முடியாது தங்கத்தை உருக்கினாக்கா திரவமா எழுது கெட்டியா இருக்கிறதே திரவம் பார்க்கணுமோ அல்லது திரவமா இருக்கிறத இது கெட்டியா பார்க்க முடியுமோ அதனால ஒரே காலத்துல இல்லை காலபேதம் இல்லை அப்படின்னு நாம சொல்றோம் அதனால இப்படி இவ அநேகாந்தவாதம்னுட்டு ஒரு பட்ச தேவா வச்சுருக்கா அந்த மாதிரி தர்மம் அதர்மம் இதெல்லாம் நாம ஒத்துருக்கோம் அவாறு ஒத்துருக்கா ஆனா இந்த தர்மம் அதர்மம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கே அவ சொல்றது விசித்திரமான சொல்றாரு அதாவது இந்த லோகத்துல அவ ஒரு ஆறு திரவியம் இருக்குன்றாவா ஜீவன் அஜீவன் அப்படியே ரெண்டு தர்மம் அந்த ரெண்டு எல்லாம் அடங்கிடுறது இல்லையா ஜீவன் ஒண்ணு தர்மம்னு ஒண்ணு அதர்மம்னு ஒண்ணு புத்லம்னு ஒண்ணு காலம்னு ஒண்ணு ஆகாசம்னு ஒண்ணு ஆறு விதமான பேதத்தை வச்சுட்டு ஆறு திரவியங்களோட சேர்ந்தது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு அவ சொல்றா அதுல ஜீவன்னு என்ன அர்த்தம் நமக்கு எல்லாம் கூடிய ஞானம் இருக்கு சுகம் இருக்கு வீரியம் இருக்கு இந்த மாதிரி குணங்கள்னா உடையவன் ஆனால் இவ சொல்றதுதான் சித்திரம் யாரும் ஒத்துக்காது தேக பரிமாணம் தான் ஆத்மான்றார் சார்வாகன் தேகமே ஆத்மா அப்படின்னு சொன்னான் சார்வாகன் தேகமே ஆத்மா அப்படின்னு அவன் சொன்னான் சார்வாகன் ஆனால் நாம என்ன பண்றோம்னாக்க நாம மீதி எல்லாருமே என்ன பண்ணிட்டா தேகத்தை காற்றலும் விலட்சணமானவன் ஆத்மா அவன் அணுபரிமாணம் நாமெல்லாம் சொல்றோம் அதாவது வேதாந்திகள் எல்லாம் அதே நையாயிகளும் பாட்ட மீமாம்சகனும் விபு பரிமாணம் அப்படின்னு சொல்றார் விபு வியாபிச்சிருக்கான்னு ஆனா இந்த ஜெயினன் இருக்கானே நம்ம உடம்பு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசுதான் ஆத்மா ஆத்மாங்கிறது தேக பரிமாணம்னு நம்ம சொல்லுவோம் இது அபத்தமானதுன்னு கண்டனம் பண்ண போறேன் சொல்றாரே கண்டனம் பண்ற அதனால இப்படி ஒரு ஜீவனுடைய உடம்பு அளவுதான் ஜீவனுக்கு சுரூபமே அவ வந்து பத்தாளா இருக்கிறவா யோக சித்தாளா இருக்கிறவா முத்தாளா இருக்கிறவா அப்படின்னு மூணு வகை கிட்டத்தட்ட நம்மள மாதிரி நாம என்ன சொல்லுவோம்னாக்க நித்திய பத்தாள் நித்யா முத்தாள் நித்யாள்னு நித்திய முக்த பத்த வேதம் மூணு விதம் நாம சொல்லுவோம் அவளோ வந்து பத்தாள் யோக சித்தாள் முக்தாள் அப்படின்னு அவ வச்சுக்கிறாள் ஆனால் ஈஸ்வரன் ஒரு தத்துவத்தை அவ வச்சுக்கவே இல்லை அவள் அமாரி தர்மம் அப்படின்னாக்க லோகத்துல பிரவர்த்தி எல்லாம் கோழியும் ஒரு சேதனத்தினுடைய பிரவர்த்தி இருக்கே அந்த பிரவர்த்திக்கெல்லாம் ஒரு உபயோகப்படுறது தர்மம்ன்றது அப்படின்னு அவ சொல்றான் வந்து அதே அதர்மம் அப்படின்னாக்கா அசேதனங்கள்லாம் இருக்கு இல்லையா அவைகளுக்கு அவைகளுடைய இந்த வஸ்துக்களுக்கு காரணமா இருக்கிறது அதர்மம் அப்படின்னு சொல்றார் இந்த தர்மமும் அதர்மமும் லோகத்தையே வியாபிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்றாரு ஏன்னா அது லோகத்துல சேதனமும் வியாபிச்சிருக்குது அச்சேதனமும் வியாபிச்சிருக்கோம்
அவைகளுடைய பிரவருத்திக்கு காரணமா இருக்கிறது இந்த தர்மம் அதர்மம். அதனால இவர்கள்லாம் வியாபிச்சு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அது மாதிரி புத்தனன்னு ஒரு தத்துவம், இந்த புத்தனதுனா சுவாமி பாஷ்யகாரன் ஸ்பஷ்டமா சத்திக்க பாஷ்யத்துல அதே இதெல்லாம். அந்த புத்தனன்னா என்ன அர்த்தம், ஒரு ரூபம் தண்டம் ரசம் பொருஷம் எல்லாம் சொல்ல முடியும், இவைகளை உடையுது. இதெல்லாம் முதல்ல பரமாணுவா இருக்கும், அதனுடைய சமுதாயம்னா லோகத்துல நம்ம பாக்குறவே பிருத்திவி ஜலம் அக்னி வாயு சரீரம் இவ்வளவு ஜெகத்து அப்படின்னு பார்க்க முடியும். இது அத்தனையும் இந்த நாலு இருக்கே புத்தகங்கள் ரூபரச கந்த ஸ்பரிசம் இந்த நாலுத்தினுடைய சமுதாயம் தான் இந்த பிரபஞ்சமே அப்படின்னு அவ சொல்றா. அதே மாதிரி காலம்னு ஒண்ணு இருக்கு, இந்த காலம் வந்து நம்ம ஒத்துக்கிறோம், பூத காலம் வர்த்தமான காலம் பவிஷ்யத் காலம், அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் அப்படின்னு மூணு காலங்கள் ஒத்துன்னு இருக்கும். போய காலங்கள் போகின்ற காலங்கள் போக காலங்கள் நான் சொல்லியிருக்கேன் சுவாமி இம்மாழ்வார் அந்த மாதிரி. ஆனா இத வந்து அணுவாவத்துக்கார் அணுவாவத்துக்கிறாரு. அந்த அணுன்றது தப்பு, விபு நம்ம சித்தாந்தத்துல நம்ம தான் உபாதி. ஏதோ சில கல்பிச்சு ஒரு க்ஷணம் ஒரு நிமிஷம் அதே மாதிரி ஒரு நாடிகை இந்த மாதிரி கணக்குல நம்ம சொல்லிட்டு போறோம். அது ஏன் அப்படின்னாக்க நமக்கு புரிஞ்சு கொடுத்து போகணும். அதனால விபுவான காலத்துல இந்த மாதிரி பேதம் நாம சொல்றோம். ஆனா அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க ஒரேடியாக அணு அப்படின்னு இருக்கா. அணுவே மூன்று விதமா இருக்கு, அணு அணுஸ்வரூபமான காலமே மூணு விதமா இருக்கு. அது மாதிரி ஆகாசம் ஒண்ணு இருக்குது, அது ஒன்னே ஒண்ணுதான், நிறைய அதுக்கு பிரதேசம் இருக்கு. பிரதேசங்கள்னா பாகங்கள் அப்படின்னு அவ சொல்றான். இப்படியாக ஜெயின மதத்துல இது. இன்னொன்னு வந்து சப்தபங்கி சப்தபங்கின்னு ஒண்ணு சொல்றாங்க, சப்தபங்கி சப்தபங்கின்னு இருக்கு. சப்தபங்கின்னாக்கா இருக்கிறது இல்லாம இருக்கிறது, ரெண்டுமா இருக்கிறது, ரெண்டும் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி சியாத் வக்தவியம் சியாத் அவக்தவியம் சாத் வக்தவியம் அவக்தவியம். அதாவது சொல்ல முடியும் சொல்ல முடியாது ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது. இந்த மாதிரிலாம் நிறைய கல்பிச்சிருக்காவா. ஏன் இதெல்லாம் கல்பிக்கணும்னா அநேகாந்த வாரத்து சொல்றதுக்கோசம் கல்பிச்சிருக்கா. எல்லாமே எல்லாத்திலும் இருக்குன்னு சொல்லணும், அது குதிரைவா கல்பிக்கிறா. இப்படிப்பட்ட தத்துவமானது சரியா இருக்குமா, இது ஏன் இந்த மாதிரி அவர் சொல்றாரு, அதெல்லாம் கேட்டுண்டு இதுக்கெல்லாம் சமாதானம் சாய்க்கிறதுக்கோசரம் இந்த அதிகரணம் தெரியுது. இது ஏகஸ்மின் அசம்பவ அதிகரணம் பேரு. ஏன்னா சூத்திரம் அப்படி ஆயிடுச்சு, நைகஸ்மின் அசம்பவாத் அப்படின்னு சூத்திரம் வந்துச்சு. அந்த சூத்திரம் வந்து நைகஸ்மின் அசம்பவாத் வந்ததுனால இது வந்து இந்த அதிகரணத்துக்கு ஏகஸ்மின் அசம்பவ அதிகரணம் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த மாதிரி தத்துவமானது வரவே வராது, வரவே வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா இதெல்லாம் ஒரே காலத்துல இவங்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒரே காலத்துல இதெல்லாம் எப்படி இருக்கும். காரணம் லோகத்துல இருக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்கா அது இருக்கிறது தான், இல்லைன்னு பார்த்தோம்னா அது இல்லைன்றது தான். காலபேதம் அப்படிதான் சொல்ல முடியும். காலபேதத்தை விட்டுட்டு நீங்க இதை மாதிரி சொன்னா அடுத்த வரவிடும். நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப மோசமான பட்சம், மோசமான பட்சம்ன்றத முதல்ல வர்ணிக்கிற சுவாமி. எப்படின்னாக்க நம்மளை பார்த்து அவரை காப்பி அடிக்கிறார். அதாவது நம்ம காலம் வேத காலம்ன்றது நம்ம சொந்த காலம், ரொம்ப பிராச்சீனமானது சனாதன தர்மம். இந்த பிராச்சீனமான வேத காலத்துல அதுல சொன்னதை இவா ஏத்துக்கிறான், இவாத மாதிரி ஏத்துன்னு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க சொல்றதுதான் உங்க வேதத்துல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றா. என்ன இருக்கு பொதுவா இந்த அஹிம்சை இருக்கோயும், இந்த அஹிம்சைன்றது தான் எல்லா மதத்துக்கும் பிரதானமானது. எல்லாரும் அஹிம்சா பரமோ தர்மஹா, அஹிம்சா பரமோ தர்மஹான்றது எல்லாரும் ஒத்துண்ட வார்த்தை, எல்லா மதத்தாலும் ஒத்துக்கிறான். ஹிம்சைன்றதே பண்ணக்கூடாது. அதனாலதான் யாகத்துல கூட ஹிம்சம் உண்டா இல்லையான்னா விசாரம் பண்ணிட்டு இருக்கோம்.
யாகத்துல ஆட்டை வெட்டி போடுறது அப்ப என்ன இருக்கு அதுக்கெல்லாம் அப்புறம் வரும் மூணாம் அத்தியாயத்துல விசாரம் பண்ண போறோம் அப்ப வரைக்கும் அதை பாத்துக்கலாம் மொத்தத்துல எல்லா மதங்களிலையுமே அஹிம்சைன்றது பிரதானமானது இந்த அஹிம்சைங்கிறது உபனிடத்துல அஹிம்சா சர்வா பூதானி அப்படின்றது அதே மாதிரி அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு இருக்கு இதெல்லாம் சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள்லாம் யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது ஹிம்சைங்கிறது மனசால கூட நினைக்க கூடாது வாயால சொல்லக்கூடாது வாயால ஒருத்தர் கண்ணாமணம் நச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க சாந்தோக்கு பிறகு வர்ணிக்கிறது ஒருத்தன் தகப்பனா அதை பார்த்துட்டு கண்ணாமணம் வெய்யறான் வச்சான்னாக்கா அவன் அப்பா கொண்டுட்டவன் பித்ருஹா மாதா வச்சுட்டான் மாதாவை கொண்டுட்டான் ஆச்சாரியன் வந்துட்டு வரிசையா சொல்றது பித்ருஹா பவதி மாதா பவதி ஆச்சாரியா பரபவதி சுஸ்ருஹா பிராத்ருஹான்னு வரிசையா வருது அதனால யாரையும் வெய்யக்கூடாது எல்லாருமே சுமமா பேசிட்டு போகும் பிரியவாக்கிய பிரதானின சர்வே துஷ்யந்தி ஜந்தவாக தத்மா அதேவ வக்தவியம் வச்சனைக்கா தெரிஞ்சதா பிரியம்மா பேசினோம்னாக்கா பிரியம்மா பேசினாக்கா எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கு அதனால பிரியமாவே பேசுங்களேன் பிரியவாக்கிய பிரதான சர்வே துஷ்யந்தி ஜந்தவாக ஜந்துக்கள் ஜந்துக்கள் பிராணிகள் கூட நம்ம அதுக்கிட்ட பிரியமா பேசணும்னு தான் வரும் நேற்று அஷ்டமி ராத்திரி அஷ்டமி வந்துருச்சு அதுக்கோசரம் உப்மா பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு காலத்தால் அதை கொண்டு போய் வாசல்ல ஒரு பாதத்தை வச்சுருந்தேன் ஒரு பசுமாடு போச்சு இங்க வரியா அப்படின்னு கூட இங்க வரியா இந்தா அப்படின்னு அது எங்கேயோ போயிட்டு இருந்த பசு கண்ணு விடுவிடுன்னு ஆடிண்டே வந்தது நான் பாத்திரத்தை கையில வச்சிருந்தேன் சுகமா சாப்பிடு அதே நான் அப்படியே கத்தி கத்தி ஓட்டினேன்னு வச்சுக்கோங்க நம்ம பார்த்துட்டே அண்ணன் பழிமையை சொல்லி கிட்ட வராது நம்ம பிரியமா பேசணும்னு ஜந்துக்கள் கூட சந்தோஷப்படும் அதனால தஸ்மா தலையில வந்தது அதனால பிரியத்தையே பேசுங்க பச்சனைக்கா தரித்திரதா பேசுற தாரித்திரியமா இருந்தது நமக்கு இன்னும் தரித்திரம் இல்லையே பேசுற ஏதாவது நாக்கு இருக்கு வாக்கு இருக்கு நாக்கு இருக்கு பேச்சும் இருக்கு அந்த நாக்கை இனிமையான பேச்சே வச்சு சொல்லாம சொல்றோம் நாராயணேதி சப்தோஸ்தி வாகஸ்தி வசவர்த்தினி ததாபி நரகே கோரே வசந்தி ஏதம் நாராயணா அப்படின்னு அழகான சப்தம் இருக்கு நமக்கு வாக்கு இருக்கு நாக்கு இருக்கு நாக்கு நம்மளால சொல்ல முடியும் அதனால நன்னா பேசலாம் ஆனா கூட அந்த வார்த்தையை சொல்லாம நாராயணான்றத சொல்லாம எதையதையோ பேசின நரகத்துக்கு போறாளே இதுதான் அற்புதமா இருக்குது ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறதான் கிருஷ்ணர் இது கிருஷ்ணர் சொல்றேன்னு சொல்றா தேசியமாக இருக்கிறார் ஆனால் அங்க வந்து ஆகரம் போடல ரெஃபரன்ஸ் கொடுக்கல அதனால சப்தம் நல்ல சப்தங்களை பேசுகிறோம் வள்ளுவர் சொல்றது இனியவை இருக்க இல்லாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று பழம் இருக்கிற காய யாராக இருந்து போனது அதனால எது இனிமையானதோ அதையே பேசலாம் மதுரமான வார்த்தைகளை அப்படின்னு அதனால பார்த்துக்கோங்க வாயால கூட மனசாலையும் வாயாலேயே ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா உடம்புனால பண்ணலாமா அதனால நம்ம சுத்தம் செய்யலாம் சனாதன தர்மம் இதுதான் சொல்றது அஹிம்சா அஹிம்சா சர்வாபூதம் அஹிம்சா பரமோ தர்மம் இந்த மாதிரி ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிரு அதனால அதையே பண்ணுங்க இந்த மாதிரி விரோதத்தை பண்ணாதீங்க யாருக்கும் ஹிம்சை பண்ணாதீங்க யாரையுமே படுத்தாதீங்களோ இது எல்லா தர்மங்களும் ஒத்தன் இருக்கு ஆனா ஜெயினன் சொல்றான் இந்த அஹிம்சா பரமோ தர்மகான்றது இருக்குதே நாங்க ஒத்துன்றது இவனத்துல சொல்றதே அதனால எங்க தர்மமும் சரியானது அதனால நாங்க சொல்றதுதான் சரி நாங்கெல்லாம் அஹிம்சாவாதிகள் சவண மனிதர்கள் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் மயில் தொழிலை வச்சுட்டு சிரிப்போம் அல்லது ரோலெல்லாம் பிரிக்கின்றே போவோம் எதுவும் எங்க காலில் பெறக்கூடாது அதனால ஹிம்சை யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னா நாங்க சொல்றவே அதுதான் உங்க உபநிடத்து சொல்றது அதனால உங்க சொல்லிட்டு என்ன எங்க நாங்க சொல்றதுதான் சொல்றது அது அதனால எங்க தினமுனிதர் இருக்கிற அருகர்
அவர் சொல்றது அத்தனையுமே எல்லாம் பிரமாணம் தான். ஆகவே உங்க உபநிஷத் பட்சமானது எல்லாமே எங்க பட்சத்தினால அறியப்பட்டிருக்கு, எல்லாமே அறியப்பட்டிருக்கு. ஆதரனால உங்க உபநிஷத் பட்சமே வேண்டாம், பிரம்மகாரணம் வேண்டாம். நாங்க சொல்லக்கூடிய இந்த இது இருக்கே அஹிம்சை அந்த மாதிரி இப்ப சொன்னமே தர்மம் அதர்மம் புத்தளம் காலம் ஆகாசம் தினம் இந்த ஆறு தத்துவங்களை சொல்லி அனைகாந்தவாதம் சொன்ன முடியோ அதுதான் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு உங்களுடைய இல்லாத ஒரு பட்சத்தை எதுக்கு நீங்க கற்பிக்கிறீங்களோ, பிரம்ம காரணம் அதெல்லாம் வேண்டாம். ஈஸ்வரனை நேரம் பார்க்கல, நாங்க சொல்றது அப்படியே ஏற்றுக்கோங்களோ, அதனால எங்க பட்சமே சரியானது அப்படின்னு அவா தங்களுடைய பட்சத்தை முன்வைக்கிறார். அதுக்கு பதில் சொல்ற அதுவே தப்பு. நீங்கன்னா வந்து உங்களுடைய ஆசர்களே அது துராசை. ஆசை ரெண்டு விதம், ஆசைன்றது ரெண்டு விதமா இருக்கு. மோட்சமும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, மோட்சமும் பிடிச்சிருக்கு, இதுவும் பிடிச்சிருக்கு, இந்த சொர்க்காதிகளும் பிடிச்சிருக்கு. நாங்க என்ன சொல்றோம், எது வேதத்தினால சொல்லப்பட்டிருக்கோ அதை ஏற்றுக்கோங்க, கற்பிக்கப்பட்ட உங்க தத்துவம்லாம் ஏத்துக்கவே வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால கற்பிக்கப்பட்ட உங்க தத்துவத்தை சொல்றதை காட்டணும் கிளப்தமான வேதத்துல சொன்ன சித்தாந்தத்தை ஏத்துக்கோங்க, அதுதான் சரியானது. அதனால உங்களுக்கு துராசி, அதாவது துஷ்கிருதமான ஆசை உங்களுக்கு, இதை ஒத்துக்கவே கூடாது. உங்க சித்தாந்தமே துஷ்டமான சித்தாந்தம். ஏன் துஷ்டமான சித்தாந்தம்ன்றீங்கோ அப்படின்னு கேட்டாக்கா, இவரு விரோதமும் இருக்கே உங்க சித்தாந்தத்துல விரோதமே இருக்குது. நீங்கள்லாம் மயில் பேரிய தரிசிக்கிறீங்களோ, மயில் தொகைய அது எதுக்கு, யார் சொன்ன தரிசிக்கணும்னு, நீங்களே கற்பிக்கிறீங்களோ, நீங்களே கற்பிக்கிறீங்களோ, அது வேதத்துல சொல்லப்படலையே, வேதத்துல சொல்லப்படாத எப்படி நீங்களும் கற்பிக்கிறீங்களோ. ஏன்னா பின்னாடி சொல்ல போறோம், அடுத்த அதிகரணம் பசுபத் அதிகரணம், பாசுபத கண்டனம் பண்ண போறோம், சைவ கண்டனம். அதுல அவ இரும்பு கூடு எறும்பு இருக்குதே, அந்த தலை எறும்பு இருக்குதே கபாலம், அதை அவ வச்சுக்கிறான். அந்த கபாலத்துல தான் பிக்ஷம் வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி உடம்புலாம் ஸ்மசான விபூதியை புசிப்பா, என்னென்னமோ சொல்றா அவ. அந்த மாதிரி அவ சொல்றதெல்லாம் எங்கேயுமே வேதத்தை சொல்லப்படல, உங்க ஆகமத்துல சொல்றது உங்களுக்கு வேண்டிதான் இருக்குமா, எல்லாருக்கும் பிரமாணம் இல்லை. அந்த மாதிரிலாம் கணனம் பண்ண சொல்லும், வேதத்துல இருக்கிறத சொல்லு, நாங்க ஒத்துக்கோம். வேதத்துல இல்லாத நீ சொன்னாங்க, வேதத்துல இல்லாத நீ சொன்னியானாக்கா அதை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். இந்த மயில் பிரிவை வச்சுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வேதத்துல சொல்லப்படாது, வேத விருத்தமானது, அதனால இது நமக்கு தேவையில்லை. சரி, நீயோ அநேகாந்தவாதம் தானே சொல்ற, நீ அநேகாந்தவாதம் சொன்னியானாக்க அப்ப என்ன ஆகும் தெரியுமோ, வந்து ஜைனவாதம் துஷ்டம் இல்லை, அநேகாந்தவாதம் சரி அப்படின்னு சொன்னாக்கா அப்போ சௌகதாளர் கவலையோ பௌத்த அவளுடைய அவளுக்கு தான் அஹிம்சை ஒத்துருக்கா, அவளும் அஹிம்சை ஒத்துருக்கா, அவ அகிந்தி ஒத்துருக்கிறதுனால அவ பட்சமும் சரின்னு அப்ப ஓம் பட்சம் தப்பா படுத்தோ அவ பட்சம் சரியா படுத்து அதை ஒத்துக்கிறியா, ஓம் பட்சம் சரி அஹிம்சை சொல்லப்பட்டது அதனால எங்களுக்குனாலும் சரின்னு சொன்னியானாக்கா பௌத்தனும் அதே தானே ஒத்துருக்கான், பௌத்தனும் அதே தான் ஒத்துருக்கான், ஆக அதையே நீ ஒத்துன்னு போயிடல, அப்ப பௌத்தவர்களே சரின்னு ஆயிடுதே,
நீங்களும் பௌத்தனை கிரணம் பண்றீங்களோ, குமாரும் பௌத்தனை கிரணம் பண்றா, அப்ப பௌத்தனை நீங்களும் கிரணம் பண்றீங்களோ, அதே மாதிரி உங்க பட்சமும் கண்டிக்கப்பட்டுதான் ஆயிடும். அவ சொல்றது கூட ஒரு சில இடங்கள்ல எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கேன் அயன் செய்யறது. இதனாலதான் குமாரில பட்ட பாதர் என்ன பண்ணாருனாக்க, நியமம் செய்ய விசாரம் பண்ணச்சு பௌத்த ஆகமங்கள்லாம் கொள்ளு, அதாவது பௌத்த கிரந்தங்கள், அவெல்லாம் கூட அஹிம்சை தர்மம்லாம் சொல்றா. இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்றது பரோபகாரார்த்தம் இதம் சரீரம், இந்த உடம்பு இருக்கிறது இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்றது தான் இருக்குது அப்படின்லாம் வாசிக்கிறோம். அதனால இது வந்து எல்லாரும் ஒத்துண்டது தான். அப்ப பௌத்தன் சொன்ன இந்த தர்மம் அஹிம்சை அதெல்லாம் கூட அவ ஆகமத்துல இருந்து நாம எடுத்துக்கலாமா கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டார். மீமாம்சைக்காரர் கேள்வி கேட்டு எடுத்துக்கவே வேண்டாம், எடுத்துக்கவே வேண்டாம்னு பேர் பதில். ஏன் அப்படின்னாக்கா எங்க சாஸ்திரங்கள்லயே அதெல்லாம் இருக்கே, உங்க சாஸ்திரம் எனக்கு எதுக்கு? எங்க சாஸ்திரங்கள் இருக்கிறதே போறோம், உங்க சாஸ்திரத்தை எடுத்துருந்தா என்ன தெரியுமோ? இதை எடுத்து கேள்வியோ. இன்னும் நான் சைத்திய வந்துடும் ஒண்ணு சொல்றேன், ஞானமே ஆத்மான்னு சொல்றேன், சூன்யமே தத்துவம்னு சொல்றேன், அதையும் ஏற்று சொல்றேன். நீ சொல்ல உங்க தத்துவம் எங்களுக்கு வேண்டாம், எங்க சித்தாந்தத்துல எங்க கிரந்தங்கள்ல எங்க வேதத்துல என்ன இருக்கோ அதையே நான் வச்சுக்கிறேன், அதுவே எங்களுக்கு போறோம். உங்க ஆகமம் மாதிரி எங்க ஆகமத்தையும் அஹிம்சை இருக்கே அதுக்கு பரியாசம் பண்ற, அதாவது குமாரில பட்டு பரியாசம் பண்ற மந்திரவாதத்துக்கு இத்தனை வந்து ஒரு மூட வரன் வந்து பொன்பாக்க போனாலும் பொன்பாக்க போகச்ச பொண்ணு வீட்டுக்காரன் கேட்டா வந்து மாப்பிள்ளையாத்துக்காரன் இந்த மாப்பிள்ளைய கேட்டா பொன் பிள்ளைய பார்த்து நீங்க என்ன கோத்திரம் அப்படின்னு அதுக்கு அவன் பதில் சொன்னானோ எதை ஏவ பவதாம் கோத்திரம் சதஸ்தா கமதி திருத்து உங்க கோத்திரம் என்னவோ அதான் எங்க கோத்திரம் அப்படின்னு. இது என்ன சகோத்திரத்தை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லும், அதனால உங்க கோத்திரம் தான் எங்க கோத்திரம் இவன் சொன்னான்னாக்கா அது எப்படி மௌலீகமா இருக்குமோ அந்த மாதிரி உங்க ஆகமும் மாதிரி எங்க ஆகமும் பிரமாணம்னு நீங்க சொல்றீங்களே அது எப்படி ஒத்து வரும்? உங்களது அத்தனையும் கல்பிதம், எங்களது கல்பிதம் இல்லை கிளப்தம், அபௌருஷேயமான நித்தியமான வேதம் எங்களுக்கு, அதன் மனுஷால் கிடையாது, அபௌருஷேயமானது. பகவானே கூட அது ஞாபகப்படுத்தி நமக்கு அத்தியாபகம்னா பத்தம் சாகராஜர் சுவாமி கேட்கிறார், ஈஷோ அத்தியாபகோனகா பரமதத்தை பெய்கி வர்ணனை, ஈஷோக்கு அத்தியாபகோ நகா நகா நமக்கு நம்ம சித்தாந்தத்துக்கு ஈஷோக்கு அத்தியாபகா பெருமாள் கூட நமக்கு உபதேசம் பண்ற வாத்தியார் தான் குரு. அவர் கூட வேதத்தை கல்பிக்கலை சிருஷ்டிக்கலை, நையாக்கன்னு சொல்றான் வரும் ஒரு சிருஷ்டிலையும் பெருமாள் கல்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றான், கிடையாது கிடையாது, பெருமாள் நமக்கு உபதேசிக்கிறது அவ்வளவுதான், கல்பிக்கிறதுன்றதே கிடையாது. அதனால இந்த வேதமானது, இந்த வேதமானது பிரமாணம், எங்க வேதம் நீங்க சொல்றது அனைத்தும் தவறு அப்படின்னு குமாரனை பட்டு அழகா அங்க முடிச்சிருக்க. அதனால இந்த சௌகதன் சொல்றது இருக்க, பௌத்தன் சொல்றது அவன் அஹிம்சாத்மா அது அஹிம்சா பரமோதர்மான்னு சொன்னான். அப்போ உங்க உங்க மதத்தை அவங்க என்ன பண்றான், அவனை நீ கிரணம் பண்ற, இவங்க ரெண்டு பேரையும் நாங்க கிரணம் பண்றோம், இப்போ அவன் ஒத்துக்கிறான்னால அதை நீ ஒத்துப்பியா? அதனால சௌகத வாக்கும் தவறானது. ஆகவே உன் பட்சமும் தப்பு சௌகத பட்சமும் தப்பு அப்படின்னாக்கா அவனது கேட்டா அப்படி இல்லை, எங்க ரெண்டு பட்சம் இருக்கே, எங்க ரெண்டு பட்சத்தினாலையும், அதாவது சௌகத பட்சம் என்ன பௌத்த ஜெயின பட்சம் என்ன, சுகதர்ன்னு புத்தருக்கு பேர் சுகதர்னு, அவர் சொன்னதுனால சௌகத பட்சம் பேர் சௌகத மதம், அவா பட்சம் என்ன, அதே மாதிரி ஜினமுனிவர் சொன்ன ஜெயின மதம் என்ன, ரெண்டுத்தினாலையும் உங்க வேதாந்தம் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு பதில் சொல்றேன், அப்படி கிடையாது, உங்களது அத்தனையும் புருஷ வச்சனங்கள், புருஷ வாக்கியங்கள், எங்களுதோ வேத வாக்கியங்கள், அபூர்வேய வாக்கியங்கள், ஒரு புருஷனால கற்பிக்கப்படாதது எளிதா கிளவியது. அதனால எங்க சித்தாந்தமானது எல்லாமே ரொம்ப ஒசந்தது,
ரொம்ப வசந்தது என வேதத்தினால சொல்லப்பட்டது. உங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாமே கல்பிக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, பரஸ்பரம் விரோதமா இருக்குது. உங்களுக்கு பரஸ்பரம் விரோதமா இருக்குது. அதனால உங்க உங்க சாஸ்திரங்கள்ல உங்க தத்துவங்கள்ல பிராமணிய புத்தியே வராது. ஆனால் எங்களுக்கு என்ன தெரியுமோ, வேதமே அது சுயமானம் தான், ஸ்ருதியின் பேர். நாங்க எழுதல, இப்பதான் புத்தகம்லாம் இல்லையா. அந்த காலத்துல எப்படி இருந்தது, அப்பா பிள்ளைக்கு சந்தோஷம் சொல்லுவார், பிள்ளை தன்னுடைய பிள்ளைக்கு சந்தோஷம் சொல்லுவார். இப்படியே ஒரு நியமாத்தியனம் பேர் இருக்கு. இன்னைக்கும் நியமாத்தியனம், நியமாத்தியனம்னாக்க ஸ்மார்த்தா இல்லாத அதை கடைபிடிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டார், ரொம்ப குறைவே கிடையாது, அதிகமாவே இல்லை. ஆனால் பாடசாலையில் போய் அனுப்பிச்சு பாதி படிச்சுட்டு உபாத்தியாயத்தில் போயிட்டு பணம் பணம் போயிடுறா எல்லாரும். வசுதாக நமக்கு நம்ம இதெல்லாம் அப்படி கிடையாது. எப்படி இருக்கணும், அப்பா பிள்ளைக்கு அப்பா பிள்ளைக்கு அப்பா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு வரும், பரம்பரையாக வரும். இன்னைக்கும் ஸ்மார்த்தாள்னா அவ முதல்ல 7 வயசுல பயணம் பண்ணிடுறா, பண்ணிட்டு பள்ளிக்கூடமே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சவாள்னா 9வது படிக்கிற பொண்ணும் 8வது படிக்கிற பொண்ணும் அவ ருதுபதி விவாகம் கூட அதுன்றான். அதாவது குழந்தை புத்தோதி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அவள் கல்யாணம் பண்றது நினைச்சிக்கல. இந்த கோதாவரி பிராந்தம்லாம் போனா போறோம், ஆந்திராவில் ராஜமன்றி அந்த பக்கம்லாம் போனாக்கா 9வது படிக்கிற பொண்ணுனா கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகிட்டு இங்க காஞ்சிபுரத்துலேயே ஒருத்தர் இருக்க, அவ பொண்ணு 9வது படிச்சுட்டு இருக்கு, காலில் மெட்டி போட்டுண்டு பாவாரம் பக்கம் போட்டுண்டு இல்லை தாவணி போட்டுண்டு அந்த திருமணத்த உள்ள போட்டுண்டு ஸ்கூல் போய் படிச்சுட்டு வரும் குழந்தை. அந்த மாதிரி அவ கிரமம் 7 வயசு பையனுக்கு அத்தியனம் பண்ணி வச்சு ஆரம்பிச்சிருந்தா 15-14 வயசு இருக்கிறது வேதாத்தியனம் முழுக்க முடிஞ்சிருந்த பையனுக்கு. அதுக்கப்புறம் வேத பாஷ கணம் ஜடா பாராயண் ஜடை கணம் அப்படின்னு போறார். அந்த மாதிரி என்ன வேதம் வேதம் வேதம். நான் உங்களுக்கு ஒரு இது அனுப்புறேன், ஒரு கணம் வந்து சொல்றா வேத பவனம் பேரு ஹைதராபாத்ல வெங்கட்ராம கணப்பாடி இருந்துட்டு 2 நாள் முன்னாடி அவர் வந்து பறவை வச்சுட்டு அவர் அவரால் கிட்டத்தட்ட 100 கணப்பாடிகள் தயாரானார். வேத பவனம் பேர் வச்சுட்டு பெரிய பாரசார நடத்தினார். 20-25 வருஷம் தான் ஆறுது, 100-120 கணப்பாடிகள். அதில் சிவேஷ்ணவால் 3 பேரும் 4 பேரும் தயாராகிட்டார். அவர் கணம் சொல்கிற நிஜமா மங்கள கோஷம்னா அதுதான். அந்த மாதிரி அவ அப்படியே கொண்டு வந்தாள். அதனால இது சுயமான ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இன்னொருத்தர் கேட்க வேண்டியது. இப்படியே இது சுயமான ஸ்ருதி, சுயத இது ஸ்ருதி, காதால கேட்கப்பட்டே வருது இது. அதனால என்ன எடுத்து அபூருஷே, புருஷனால் நிர்மிக்கப்படாதது. அப்படிப்பட்ட உகந்த வேதத்தினால எங்க சித்தாந்தமானது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அதை போய் உங்களுடைய அல்பமான கல்பிதமான தத்துவங்கள்லாம் அசைக்கவே முடியாது உங்களுடைய தத்துவங்கள்னால. ஏன்னா இது அனாதி நிதனம், அவிச்சின்ன சம்பிரதாயம். இது அவிச்சின்ன சம்பிரதாயம். நீங்க சொன்ன பாருங்க, தாயம் பிரதாயம் சம்பிரதாயம். தாயம் சொத்து, பிரதாயம்னா சிறப்பான சொத்து ஞானம். அது எப்படிது சம்பிரதாயம், ரொம்ப வசந்தது. அதாவது ஓராண் வழி வந்த சம்பிரதாயம், கிரமம் உபதேசம் 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 அப்படியே வந்த சித்தாந்தவது ஓராண் வழி வந்த சம்பிரதாயம். அந்த ஓராண் வழி வந்த சம்பிரதாயத்தினால சித்திச்சதான எங்க தத்துவத்தை உங்களுடைய கல்பிதமான பட்சத்தினால எதையுமே அசைக்க முடியாது. அந்த மாதிரி எங்களுடைய சித்தாந்தம். ஆகவே ஜைனனோ அல்லது சௌகதனோ நாங்க என்ன பண்றோம் தெரியுமா, வைதிகன் சொல்லக்கூடிய சாங்கியன் வைசேஷிகன் பாசுபதன் அவள் எல்லாமே நாங்க கிரணம் விவரிக்கிட்டோம். அவள் எல்லாமே அடிக்கிற நீங்கெல்லாம் ஒரு கல்பிதமான பட்சத்தை எடுத்துருக்கீங்களோ. உங்களுடைய ஆகமம் நீங்களே எழுதின ஆகமங்கள், எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆகமன்னா வேதம்னு அர்த்தம்,
அல்லது இந்த மாதிரி பாஞ்சராத்திராகமம் வைகான சாகம்ன்றது அது நம்ம பாஞ்சராத்திராகமம் எந்திரமான் சாய்ச்சது இந்த அதிகாரத்தில் அடுத்த அதிகாரம் பசுபத்தி அதிகாரம் அதன் பிறகு பாஞ்சராத்திர பாமான்ய அதிகாரம் வரப்போறது அந்த அதிகாரத்தை வந்து சங்கராச்சாரணம் என்ன அம்சத்திர பிராமான்யம் அம்சத்திர அப்பிராமான்யம் சொல்லிட்டார் சங்கராச்சாரியர் ஆனால் சங்கராச்சாரியர் அப்படி சொன்னார் வாசஸ்பதி மிஸ்ரர் ஏதோ தொட்டு தராம விட்டுட்டார் ஆனால் கல்பத்தருவன் ஒரு கிரந்தம் பாமதிக்கு வியாக்கியானம் வாசஸ்பதி மிஸ்ரர் எழுதுனது பாமதி சாங்கர பாஷத்துக்கு வியாக்கியானம் அதுக்கு வியாக்கியானம் கல்பத்தருவன் அமலானந்தர் எழுதினது அவர் சொல்ற பகவான் வாசுதேவன் சர்வஜன் வேதத்தினாலே தெரியறதே அந்த வாசுதேவன் சொன்ன பாஞ்சராத்திர சொல்லி வச்சு அப்புறம் வாணிங்க சொல்றாரு யதாகதன்ட்டு பிராமணியம் ஸ்தாபிச்சிருங்கன்றாரு அந்த மாதிரியாக பாஞ்சராத்திர பிராமணியம் அது பெருமாள் சொன்னது வைகானசுரம் விகனச மகர்ஷியும் பெருமாளுடையது அவர் சங்கீதக்கெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட மகர்ஷி அவர் சொன்னதுனால அது சர்வாத்மனா பிரமாணம் சுவாமி வந்து சரணாதேவியர் சொல்றார் பாஞ்சராத்திரிக பிரக்கிரிய அது மாதிரி வைகானச பிரக்கிரிய இந்த ரெண்டு விதத்திலையும் நியதமான அதிகாரத்தை உடையவனால ஆராதனை பண்ணப்படுறது இன்னைக்கு இந்த தேவப்பெருமாள் நம்ம சேவிக்கிறவன் திருமுகத்தை சேவிக்கலாம் திருவடியை சேவிக்கலாம் பக்ஷஸ்தலத்தெல்லாம் நம்மளால சேவிக்க முடியாது என்னது அர்ச்சகால குண்டியே உரிமை அது அதனால தேசிகன் பரதத்தால விடோகயந்தி தன்யாக போன வாரம் சோழ தண்ணி தேட்டா விஷேகம் யாருமே கிட்ட நடக்க முடியாது அர்ச்சகால் முடிஞ்ச பரிசாரம் எல்லாரையும் சொல்லுவா யாரும் தான் கழிக்க மாட்டாங்க அவன் ரைட்டது பரதத்தால விடோகயந்தி தன்யாகான்றது மேதாதிகாரம் அவளுக்கு உச்சம்தான் இந்த பிரமாணத்தை தொடர்றதுக்கோ திருமேனியை சேவிக்கிறதுக்கோ நேர் நேரா உரிமை உண்டு அந்த மாதிரி அதனால பாஞ்சராத்திர பிரக்கிரியும் வைகானச பிரக்கிரியும் நமக்கு வசந்தது ஏன்னா எம்பெருமானுடைய வாக்குனால வந்துடுறது விகனசமரையும் எம்பெருமானுடைய அம்சம் அதனால அது தோஷமே கிடையாது உங்களெல்லாம் எப்படின்னாக்க கல்பிதமானது கல்பிதமான பட்சமா போயிடுது எல்லாமே எல்லாராலையும் தரஸ்கரிக்க தகுந்தது அதை வச்சுட்டு எங்க பட்சத்தை உங்களால அழிக்க முடியாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சொல்ற ோோ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 ோ
தினமணி வச்சு தினமணி அப்படிங்கிறவர் உங்க மகரிஷி அவர் சொன்னது இல்லை. என்னது அது? ஜெயின மதம். அது குவாபி பாகே கொஞ்சம் அஹிம்சா பரமோ தர்மஹா இத்தியாதி வாக்கியம். அஹிம்சா பரமோ தர்மஹான்னு சில இடங்கள்ல அவர் சொன்னதை கூட அனுவாதம் பண்றது சம்வாதா. வேதத்தினால ஐக்கியமத்தியம் வந்திருக்கு. வேதமும் அஹிம்சைய சொல்றது, எங்க ஜெயினரும் ஜெயின மதமும் அஹிம்சைய சொல்றது. அதனால இது ஐக்கியமத்தியம் இருக்கு. ஐக்கியமத்தியம் இருக்கிறதுனால சேஷமதி நான் அவர் சொன்ன மீதி அமைத்துமே வானமத்து பிரமாணமாகட்டும் அப்படின்னு அவர் சொல்றார். வேத சம்பாதித்தம், வேத சம்பாதித்தம் இருக்கிறதுனால இதையே எடுத்துக்கலாமே. உபநிடத்து எதுக்கு வேணும்? அந்த தினமணி தினமணியினுடைய வாக்குனால உபநிடத்து உபரோத்தியா பவத்து. உபநிடதானது கட்டப்பட்டது, தடுக்கப்பட்டது. அதுதான், அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. உபநிடத்தினால எதுவும் சொல்ல ஒத்துக்க வேண்டாம், உபநிட சொல்றதை ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னுட்டு கஜோன்மிஞ்சனானாம். அவெல்லாம் துணியெல்லாம் இல்லாமல் சொல்லலையோ, அப்படிப்பட்டவாள்னா வேண்டாம். இதுவுமே தேவை தேவையில்லை. அதாவது இது தலையில் நாம கிடைச்சிட்டு இருக்கிறவா அப்படி அப்படின்னா இருக்கிறவா வாயு அந்த ஜெயினாளுடைய
ஆசை துராசை அது ரொம்ப துஷ்டம் தான் ஆசை ஏன்னாக்க நீங்க வந்து என்ன பண்றது தெரியுமா வைகட்சியாபதிஷ்டை வைகட்சியம் விரோதம் இருக்கு வேத விருத்தம் இருக்கு அது அஹிம்சா பரமோ தர்மஹான்னு வேதத்துல சொல்லப்பட்டது இருக்குன்னு சொன்னாக்க அந்த மாதிரி வேதத்துல சொல்லப்படாத அஹிம்சா பரமோ தர்மஹான்றது கூட இருக்கு ஹிம்சை ஹிம்சை வந்து அது இருக்குது அப்படின்னாக்கா அந்த மயூர மயூரம்னாக்க மயில் மயில் பெயிலாம் வச்சுக்கிறதுன்றது இருக்குது அது வேதத்துல சொல்லப்படாதுன்னு அது கூட இங்க இருக்குது அது இருக்கிறதுனால அதை எப்படி ஏத்துக்க முடியும் அதை எப்படி அதை எப்படி ஏத்துக்க முடியும் அதனால விரோதம் கூட உங்க சித்தாந்தத்துல இருக்கு வேத விரோதமா இருக்கிறது இல்ல பகுவிருத்தார்த்தம் இருந்தா கூட பல விரோதமான அர்த்தங்களா இருந்தா கூட சரி எங்க பட்சத்துல தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னேனாக்கா அப்போ சுகதமாக ஏமேவ சத்தியாஸ்து சுகதம் புத்தர் அந்த புத்தன் சொன்ன வாக்கு இருக்கே சேர்த்து அது கூட சில இடங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அகிம்சா பரமோதர மகன் அவ சொன்னது கூட ஒத்து இருக்குமே உபநிடத்தில் கொஞ்சம் இப்ப அது கூட சத்தியமாயிட்டுமே உண்மை ஆயிட்டுமே அதுவும் தான் பிரமாணம் அப்ப நீ அதை கிரணம் பண்ணக்கூடாது ஆனா நீ கிரணம் பண்ணிட்டு இருக்க அதனால இப்படி உங்க பட்சத்தை நீ பிரமாணம்னு சொன்னேனாக்க பௌத்த மதம் கூட பிரமாணமா ஆயிடும் இல்ல இல்ல பௌத்த மதமும் எங்க மதமும் சேர்ந்து உங்க மதத்தை அடிக்கிறது உங்க பட்சத்தை அடிக்கிறது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்க அதையும் கண்டனம் பண்ற புருஷவச்சனையோ உங்க தினவச்சனமோ அல்லது சுகத வச்சனமோ தினமுனிவர் சொன்னதோ அல்லது புத்தர் சொன்னதோ இது ரெண்டுமே புருஷாரான சொல்லப்பட்ட வாக்கியங்கள் அவைகளுக்கு அந்யோன்யம் விரோதா ரெண்டும் பரஸ்பர விரோதம் இருக்கு சொல்லியோ விரோதம் இருக்கிறதுனால அந்த அந்த விரோதத்தினால உங்க ரெண்டு பேர் மதத்திலையும் பிராமணியம் இல்லை ரெண்டு பேர் மதத்திலையும் பிராமணியம் இல்லை நீங்க எங்களை சொல்லலாம் எங்களை சொல்லலாம் உங்க மதத்தில் அப்படி பிராமணியம் இருக்கான்னு கேட்கலாம் உங்களுக்கு கூட விரோதம் இருக்கேன் இருக்கு எங்களுக்கு ஆனா நாங்கெல்லாம் என்ன தெரியுமோ ஒரே வேதத்தாக சொல்லிருக்கோம் நீங்க அப்படி இல்லை நீ உங்க கல்பிதமான நீங்க ஆகிற சொத்துருக்கீங்க நாங்க அப்படி இல்லை ஒரே வேதம் அந்த வேதத்தை வச்சுருந்தா நாங்க சொல்றோம் அந்த வேதத்தை வச்சு நாங்க சொல்றதுனால எங்க பட்சத்துல தோழம் இல்லை விரோதம் வந்தாலும் நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம் வைத்திய குடும்பம் நாங்க அதன தத்துவங்கள்ல சில இடங்கள் தான் கண்டிக்கிறோம் சுரூபதாக எதையுமே கண்டிக்கல பிரகிருதி அதை அப்படியே ஒத்துருக்கோம் ஈஸ்வரன் ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துருக்கோம் எல்லாம் ஒத்துட்டோம் ஆனால் எந்த இடத்துல விரோதமோ அதுவும் இப்படிதான் உங்க பட்சம் எப்படி தெரியுமோ அனைத்துமே விருத்தமானது எல்லாம் விருத்தமானது எல்லாமே விருத்தமா போயிட்டதுனால அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அதனால உங்க பட்சம் சர்வாத்மனா விருத்தமான பட்சம் ஆனா எங்களுக்கு எப்படி தெரியுமா நகா எங்களுக்கும் ஸ்ருதி எப்பொழுதும் காதால் கேட்கப்பட்டு கேட்கப்பட்டே வந்தது இது அதனால அப்புற கம்பியா கம்பா கம்பியா பிரகம்பியா கம்பனம் கம்பனம்னா அசைக்கிறது நடுங்கிறது அப்படின்னு அர்த்தம் பிரகம்பியான்னா விசேஷமா நடுங்க அசைக்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் அப்பிரகம்பியான்னாக்கா துணி கூட உங்களால் அசைக்க முடியாது என்ன பண்ணாலும் எங்க வேத சித்தாந்தத்தை வைதிக சித்தாந்தத்தை உங்களால அசைக்கவே முடியாது அந்த மாதிரியான சித்தாந்தம் எங்களுக்கு ஏன் அப்படின்னு நித்தியமான வேதம் அபூர்ஷேயமான வேதம் அபூர்ஷேயமான வேதம் எதை சொல்றதோ அதை அப்படியே எடுத்துக்கணும் அதுல உங்களால விரோதத்தை கற்பிக்கவே முடியாது அசைக்க முடியாது ஆகவே தினமணிவரை சொன்னிட்டே அப்படின்றதுனாலே பிரமாணம் இல்லை யாரு சொன்னாலும் அவ சொன்னதுக்கு எப்படி பிராமணியம் இருக்கு அதுக்கு பிராமணியங்கள்னா பிரமாண கிரந்தங்கள்லாம் என்னது அதை நாம் பார்க்கணும் கல்பிதமான பிரமாண கிரந்தங்களை வச்சிருந்து எதையும் சொல்ல முடியாது அதனால சர்வாத்மா உங்க பட்சமானது விருத்தமானது எங்க பட்சமோ அசைக்க கூட முடியாத ரொம்ப ஸ்திரமா இருக்கக்கூடிய பட்சம் இது அதனால ஜெயின பட்சமானது தவறானது அப்படின்றத
முதல் ஸ்லோகத்தினால பொதுவா சொல்லிட்டேன். அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தினால அவ சொல்ற தத்துவங்கள் எல்லாம் அனுவாதம் பண்ணி கண்டனம் பண்ண போறேன். சம்வாதாத்வாபிபாகே ஜினமுனி வசசஹ தேஷமப்யஸ்தமானம் தஸ்மாஹத்தேனோ பரோத்யோ உபநிஷதிதி கச்சோல்லுஞ்சனானாம் துராசாம் வைகட்சஸ்யாபதிருஷ்டே மயதி சுகதவாக் ஏவமேவாஸ்து தஸ்யா தேனான்யோன்யம் விரோதா புருஷவச்சனயோ அப்ரகம்ப்யா சுதிர்ணா கவிதாச்சிரிபிரம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த வரே நமஹ.